ஹலோ நண்பா, நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர் அப்படி தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர் என்னன்னு இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டியூட்டோரியல் தான், குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஓகே நண்பா, நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர் அப்புறம் ராஸ்டரைஸ் லேயர் இதை ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன யூசஸ் இருக்குது, இதால் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிதான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதை பற்றி தெரியும், ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் அந்த லேயரை நம்ம கிளிக் பண்ணி லேயரை ரைட் கிளிக் பண்ணாலே இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதோட யூசஸ் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த லேயரை பற்றி தெரியாமல் இருக்கும். ஸோ இது முக்கியமான லேயர், இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய எடிட் பண்ணலாம், ஸ்மஜஸ் பெயிண்டிங் பண்ணும்போது யூஸ் ஆகலாம். அண்ட் ப்ராப்பராக என்ன சொல்கிறது, எது வேணால் எந்த எடிட்டிங் வேணால் நீங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த முக்கியமான லேயர் தான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த லேயர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் இதை அந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர்னு ஒன்று காட்டும், கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ஆயிருக்கும், ஒரு மாதிரி சிம்பிள் வந்திருக்கும் ஃபோட்டோ மேலே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நார்மலான ஃபோட்டோ எடுத்துப்போம். இது வந்து நார்மல் லேயர். இந்த லேயரில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் போடுறோம். இப்போ பிளர் ஆகிறோம் அந்த ஃபோட்டோவை. இப்போ நல்லா பாருங்கள், பிளர் ஆகிடுச்சா. இப்போ இந்த ஃபோட்டோ பிளர் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மட்டும்தான் பிளராக இருக்கணும், எனக்கு பாடி லைட்டாக பிளராக இருக்கணும், ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள், கஷ்டம். அது கூட சொல்லுவீங்க சில பேர். இதில் டூல் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா பிளர்னு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம பிளர்லேயே பார்த்தா நிறைய ஆப்ஷன் இருக்குது, பாக்ஸ், ரேடியல், மோஷன் பிளர், இவ்வளோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக மற்ற தான் சொல்கிறேன், இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த எஃபெக்டை நார்மலான எஃபெக்ட் எதுவும் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் லேயரில் போய் ஒரு ஃபில்டர், இது மோஸ்ட்லி ஃபில்டர் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர். அதில் போயிட்டு நான் வந்து மோஷன் பிளர், கேசியம் பிளர் கொடுக்குறேன். பிளர் பண்ணிட்டேன். பிளர் பண்ணக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழே, ஸ்மார்ட் ஃபில்டர், அதுக்கப்புறம் சொல்கிறேன் கேசியம் பிளர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பிளர் பண்ணிட்டோம்னா திரும்ப பிள்ளை அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு லைட்டாக வேணும்னா நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொண்டு நம்ம பிளர் ஆக்கிக்கலாம், இல்லை குறைக்கினாலும் குறைச்சிக்கலாம். அதான் இல்லை லேயர் அட்வான்டேஜ், ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமானதே இதுதான், ஸ்மார்ட் ஃபில்டர்ஸில் போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, அதில் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் என்னென்னா பிளாக்கில் இருக்கணும். பிளாக்னால் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறது, ஒயிட்னா ஆட் பண்ணுறது. இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நான் பெயிண்ட் பண்ணுறேன், எந்த இடம் வேணுமோ அந்த பெயிண்ட் பண்ணுற இடம் மட்டும் அந்த பிளர்லாம் வந்து கிளியர் ஆகும். இப்போ எனக்கு வந்து பாடியில் இருக்கிற பிளர்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து பிளர் வேணும்னா அந்த இடத்துல ஒயிட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பெயிண்ட் பண்ணுங்கள், ப்ரஷ் பண்ணுங்கள், வந்துடும். திரும்ப ஃபேஸில் பிளர் ஆகணும்னா பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி அது வேணாம் பண்ணுங்கள், வேணாம்னா பிளாக் வச்சுட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி கேஷனில் போய் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், பிளர் ஆப்ஷன் எவ்வளோ வேணாம். ஸோ இதே தான் நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயரோட இப்போ பெனிஃபிட்ஸ். அதில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா, இப்போ இந்த லேயரில் போய் எரேஸ் பண்ணுற
பாருங்க, ஒரு நிமிஷம் போய் நான் எரேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த சிம்பிள் காட்டும், எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, எதுவும் பெயிண்ட் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது, ஸ்மச் பண்ண முடியாது, எதுவுமே இந்த லேயரை பண்ண முடியாது. ஒன்லி ஃபில்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ரீடச்சுக்கெல்லாம் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த நார்மலாக ரேஸ்டரைஸ் ஆகிடும். டபுள் கிளிக் பண்ணாலும் ரேஸ்டரைஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த நம்ம எடிட் பண்ண ஃபில்டர் போட்ட லேயரில் போய் ரேஸ்டரைசர் லேயர் கொடுத்தீங்கன்னா நார்மல் லேயர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த லேயரை வந்து நம்ம ஸ்மச் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணுறது எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு நம்ம உங்களுக்கு இந்த லேயரோட பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த எஃபெக்ட் வேணால் போட்டுக்கலாம். இது திரும்பவும் நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயராக மாற்றிக்கிறேன். இப்போ என்ன எஃபெக்ட் போடலாம், ஷார்ப்னஸ் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே புரியுது, எனக்கு ரொம்ப ஷார்ப்னஸ் ஆகிடுச்சு ஃபோட்டோவை. எனக்கு குறைக்கணும்னா அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஷார்ப்னஸ் கம்மியாகனா பெயிண்ட் இல்லை ப்ரஷ் பண்ணால் ஷார்ப்னஸ் போடும். ஓகே நம்ம இன்றைக்கி இந்த லேயரை பற்றி தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரேஸ்டரைஸ் கொடுத்து நார்மலாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த லேயரை வச்சுட்டு நீங்கள் போஸ்டர் டிசைன்ஸ், இப்போ ஒரு லேயரை வந்து நீங்கள் ப்ளர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ப்ளர் பண்ண முடியாது. கலர் எஃபெக்ட் போட்டிங்கன்னா கலர் லுக்கப் அந்த மாதிரி ஏகப்பட்ட லேயர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீடிசைன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். பிஎஸ்சியாக சேவ் பண்ணும்போது நீங்கள் இந்த லேயரை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயராக மாற்றிட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் போடும்போது நீங்கள் எப்போ வேணால் வந்து ப்ளர் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷார்ப்னஸ் குறைச்சிக்கலாம், இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் எந்த எடிட் பண்ணாலும் இதுக்கு வந்து ஒரு நல்ல லேயராக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக லேயராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே நம்ம இதே போகிற நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ டுட்டோரியல் போடணும்னு நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணலாம். டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இதே போல் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.